டன், ரைட். ரொம்ப தூக்கம் வருதுன்னா இல்லை இல்லை, விட்றதாலாம் கிடையாது, 11 மணி வரலும் விட்றதாக இல்லை. ஓகேவா? சரி, டன். ஓகே. இப்போ நேற்று நாம் நிறைய விஷயத்தை பற்றி பேசணும். இன்றைக்கி நான் நேரெல்லாம் டைரெக்டாக மேட்ருக்கு வந்துடலாம், ரொம்ப நேரம் வளைக்க தேவையில்லை. சரியா? தாட்டு, திங்கிங், அகம், புறம் எல்லாமே ஓரளவுக்கு அனலைஸ்ட் பண்ணி ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டோம். சரி தானா? கார் ஓட்டிட்டோம், எல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி, இப்போது தீய பழக்கம்ன்ட்டு ஒன்று இருக்குது. தீய பழக்கத்துக்கு இந்த ஐயாவோட புரிதல் எந்த வகையில் உதவி செய்து தீய பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு உதவி செய்யுதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இல்லை, எல்லாருக்குமே ஒரு ஒரு தீய பழக்கம் இருக்குது. சரி, அதை பற்றி தான் நம்ம இப்போ சிந்திக்க போகிறோம். ஏன்னா நான் நிறையா மேட்ரு இருந்தாலும் ரொம்ப சஃபரஸ் ஆகிற மேட்ரு எதுவோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டேன், மீதியெல்லாம் லைட்டான விஷயம் தான், அதெல்லாம் ஈஸியாக வந்துடலாம். ஸோ தீய பழக்கத்தை அப்படின்னு பார்த்துட்டோம்னா மீதியை சாதாரண பற்றி நம்ம சொல்ல தேவை, அந்த மாதிரி வந்துடலாம். தீய பழக்கம்னா என்ன அப்படின்னு நம்ம ஒரு ஆராய்ச்சி பார்த்தோம்னா நமக்கு எது மேலே அதிகமான விருப்பம் இருக்குதோ, மைண்டு எதை அதிக நேரம் நினச்சிக்கிட்டு இருக்கோ, அதுக்கு பேர் தான் தீய பழக்கம்னு வச்சுருக்கோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் மனசு எப்போ எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக திரும்ப திரும்ப அதையே நினச்சிக்கிட்டு இருக்குதோ அதுதான் தீய பழக்கம் நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம சொல்கிறோம், கரெக்டாக? யோசிச்சு பாருங்கள். சரிதானா? இப்போ தீய பழக்கம்னா என்ன அப்படின்னா, எனக்கு மிக மிக பிடித்தது எதுவோ அதுதான் தீய பழக்கம். அந்த பழக்கத்தை, அதாவது அந்த விருப்பத்துலேருந்து என்னால் மேல முடியாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் தீய பழக்கம். இப்போது நம்ம முதல்ல ஏதோ ஒரு மனப்பிரச்சனை, டென்ஷனில் ஏதாவது ஒரு பழக்கத்தை ஃபஸ்ட்டில் வித்தியாசமாக ஃபஸ்ட்டு அப்போ தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம். பண்ண உடனே இந்த மன டென்ஷனுக்கும் அந்த உடல் பழக்க மனப்பழக்கத்துக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. அப்போ என்னென்னு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, எப்பப்போல்லாம் டென்ஷன் ஆகுதோ எனக்கு என்னத்தை நாடுறேன், அந்த மன பழக்கத்தை நாடுறது தொடங்கிறது. இப்படி இப்படி ஆடுறதுக்கு பேர் தான் அடிக்ஷன். அதானே தீய பழக்கம்? அதுதான் தீய பழக்கம். சரி, இந்த தீய பழக்கம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயல்னு சொல்கிறோம்னு வச்சுக்கிங்க, ஒரு செயலுக்கு என்னென்ன காரணமாக இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா, தாட்டுன்றது தானாக வருது, அதெல்லாம் யாருக்கும் ஒரு சந்தேகம் இல்லையில, ரைட். திங்கிங்கிறது நம்மளாக செய்கிறது, சரியா? திங்க் பண்ணி செயல்படுறோம், அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து செயல்படுறோம்ல, அது வந்து ஆக்ஷன். அதுக்கப்புறம் வந்து அது வந்து நல்லதாக இருந்தால் சந்தோஷப்படுறோம், தப்பாக இருந்தால் கில்ட் ஆகிறோம், குற்ற உணர்ச்சி கொள்கிறோம், நம்ம தப்பாக நடந்துக்கிட்டோம், நம்ம சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு செயல்னா ஒரு வடிவம், ஒரு சர்க்கிள், இப்படி வட்டம், ஒரு ஒரு அம்பு குறி போடுவாங்களே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, தானாக வர்றது தாட். வந்த தாட்டை நம்மளுடைய முழுமையான முயற்சியில் பிடிக்கிறதுக்கு பேர் திங்கிங். அந்த திங்கிங்கில் ஒரு முடிவுக்கு வந்து செயல்படுறதுக்கு பேர் செயல், ஆக்ஷன். ஓகே, அந்த ஆக்ஷனுக்கு அப்புறம் நல்லது கெட்டதுன்னு தரம் பிரித்து, நல்லதாக இருந்தால் சந்தோஷப்படுறோம், கெட்டதாக இருந்தால் வருத்தப்படுறோம், கில்ட் ஆகிறோம். இதுதான் நடக்குது. மறுபடியும் திரும்ப தாட்டு, திங்கிங், ஆக்ஷன், கில்ட், தாட், திங்கிங், ஆக்ஷன், கில்ட், இப்படியே திரும்ப திரும்ப இதே சர்க்கிளில் தான் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி தானே சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இது எப்படின்னா, ஒரு மரத்தில் பூ பூக்குதுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பூ பூக்கும்? 100,000 பூ பூக்கும் ஒரு டைமில். அந்த 100,000 பூவுமே பிஞ்சு பிடிக்குதா? அல்லாம் பிஞ்சு பிடிக்கிறதில்ல. 100,000 வந்து பிஞ்சு பிடிச்சா பெருசு, பிஞ்சு பிடிக்கிற 10,000 காயாக திரடுதா? அது 1,000 திரண்டா பெருசு. அந்த 1,000 மார்க்கெட்டுக்கு எவ்வளோ வருது? 500 to 600 வந்தால் சிறப்பு. 100,000 பூ எங்கே, 600 மார்க்கெட்டுக்கு வர்ற காய் எங்கே, உங்களுக்கு புரியுதா? இந்த 100,000 ஃப்ளவர் பூ தான் தாட். அத்தனை எண்ணத்தையும் நாம் எடுத்து சிந்திக்கிறது இல்லை. எல்லா எண்ணத்தையுமே நீங்கள் கையில் எடுத்து சிந்திக்கிறீங்க, எத்தனையோ 1,000 தாட் வருது, எல்லாத்தையும் சிந்திக்கிறீங்களா? அதில் வந்து பர்டிகுலர் சிலதை எடுத்து தான் சிந்திக்கிறீங்க, அது வந்து 10,000. சிந்திக்கிறது அத்தனையுமே செயல்படுத்திடுறீங்களா? இல்லை, அதில் சிலதை தான் செயல்படுத்துகிறோம். செயல்படுத்துறதில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டோம். நல்லது செஞ்சால் சமுதாயத்தில் நல்லது, கெட்டது செஞ்சால் இது.
நாம் இப்போ வந்து இப்போல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம், மனசு என்ன, தாட் என்ன, திங்கிங் என்ன, ஆக்ஷன் என்னெல்லாம் புரிஞ்சிடுச்சு. இப்போ நமக்கு என்னென்னா, நமக்கு தெரிஞ்சு தப்பு பண்ணக்கூடாது. நம்மளுடைய கவனம் இல்லாமல் நம்முடைய அன்கான்சியஸாக நம்ம ஒரு தப்பு பண்ணால் கூட அது என்ன இல்லை, அது தவறு இல்லை அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். ஏன்னா நம்மளே அந்த இடத்துல இல்லாமல் நம்ம வந்து அந்த உணர்ச்சியினுடைய ஆட்சியில் தான் நடக்குதோ தவிர நாம் செய்யலைங்கிறது தான் நம்முடைய கான்செப்ட். ஓகேவா? இந்த அடிப்படையில் சுழற்சியில் தான் ஒவ்வொரு செயலும் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது. செக்கு மாடு பார்த்துருக்கீங்களா? எண்ணெய் ஆட்டுறதுக்கு வைப்பாங்கல்ல, அந்த மாடு என்னன்னு பண்ணிங்கன்னா, ஒரே இடத்த திரும்ப 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 என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், சுற்றி 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 வந்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி நாம் என்ன பண்ணுறோம், தாட் திங்கிங் ஆக்ஷன் கில்ட், தாட் திங்கிங் ஆக்ஷன் கில்ட்டுன்னு ஒரு அதிலேருந்து நவர்றதே இல்லை, திரும்ப 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 அதுலேயே சுற்றி 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 எங்கேயுமே அதுலேருந்து நகரவே இல்லை. ரொம்ப காலம் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்குது, எங்கடா இருக்கிறோன்னா அங்கேயே இருக்கிறோம். இதுதான், அதனால தான் நம்ம என்னென்னா அதில் தான் சொல்கிறோம், நம்மளாலலாம் இந்த காலத்தில் இந்த பழக்கத்துலேருந்து விடுபடுறதுங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு நாமளே முடிவு பண்ணிடுறோம். ஓகே, இப்படி தான் இருக்கிறோம். இந்த மாட்டு வண்டி பார்த்துருக்கீங்களா? மாட்டு வண்டியில் அச்சாணின்னு ஒன்று இருக்கும். அந்த வண்டிக்கு ஆதாரம் எது? அச்சாணி உருவினீங்கன்னா என்ன ஆகும்? வண்டி அப்டான் எல்லாம் செதஞ்சிடும். இந்த அச்சாணி தான் குற்ற உணர்ச்சி என்று அழைக்கப்படுகிற கில்ட். இந்த ரோல் சொன்னோம்ல, தாட் திங்கிங் ஆக்ஷன் கில்ட். தாட்டுன்றது தானாக வர்றதா? தானாக வர்றது தானே. தாட்டுன்றது நம்ம எஃபர்ட்டில் வர்றதா, தானாக வர்றதா? தானாக வர்றது. திங்கிங்கிறது நானாக செய்கிறது, ஆக்ஷனுங்கிறது நானாக செய்கிறது, கில்ட்டுன்றது தாட்டா என்ன? திங்கிங்கா? திங்கிங்கா? ஆ, வெரி குட், நல்லா புரிஞ்சிருக்கீங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அப்போ தாட்டும் தானாக வர்றது, கில்ட்டும் தானாக வர்றது. அப்போ இந்த நாலு சர்க்கிளில் ரெண்டு ரெண்டு பகுதியில் நமக்கு என்ன வேலையே இல்லை, மீதி திங்கிங் ஆக்ஷன் ரெண்டே ரெண்டு பகுதியில் மட்டும்தான் நமக்கு வேலை இருக்குது. புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த குற்ற உணர்ச்சி எடுத்து எடுத்து தான் திரும்ப திரும்ப மறுபடியும் அந்த எண்ணத்தை எது தூண்டுது, தூண்டுது குற்ற உணர்ச்சி தான். அதாவது ஒரு தீய பழக்கத்தை வேணும்ன்ட்டு மூணு நாள் நாடுறது, அப்புறம் இப்படி செஞ்சிட்டனே செஞ்சிட்டனேன்னு மூணு நாள் வருத்தப்படுறது, மூணு நாள் வேணும்னு பிடிக்கிறது, மூன்றரை நாள் வேணான்னு பிடிக்கிறது. ஆனால் எதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறது, தீய பழக்கத்தையே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது. வேணும்னு பிடிச்சாலும் சரி, வேணான்னு பிடிச்சாலும் சரி, எதை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? தீய பழக்கத்தை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ என்ன வரும், தாட் திங்கிங் ஆக்ஷன் கில்ட் எல்லாமே தீய பழக்கம் தான், மறுபடியும் அதே சர்க்கிள் தான், இதுவே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம முதல்ல இப்போ தான் வந்து தாட்டுன்றது தானாக வருதுங்கிறத இப்போ தான் இங்கே தான் நம்ம புரிஞ்சுருக்கோம். இப்போ தானே புரிஞ்சுருக்கீங்க, அதுக்கும் உங்களுக்குலாம் தெரியுமா யாருக்காவது தாட்டு தானாக வருதுன்னு? இல்லை, கில்ட்டு தாட்டுன்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம ரெண்டு இதுலேருந்து நமக்கு வேலையே கிடையாது, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்டில் நமக்கு வேலையே கிடையாது. ரெண்டு பார்ட் திங்கிங்கும் ஆக்ஷனும் மட்டும்தான். சரி, ஒரு தீய பழக்கத்தில் செயலுக்கான நேரம் எவ்வளோவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? திங்கிங்கை தாட்டு திங்கிங்கை விட செயலுக்கான நேரம் எவ்வளோவா இருக்கும்? ஒரு சிகரெட் பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோமே, ஒரு பேச்சுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும்? அஞ்சு நிமிஷம் குடித்தாருன்னா பெருசு. குடிச்சிட்டுமே குடிச்சிட்டுமே வருத்தப்படுறதுக்கான நேரம், குடிக்கணுமே குடிக்கணுமே நினைக்கிறதுக்கான நேரம், உங்களுக்கு புரியுதுங்களா? ட்ரிங்க்ஸு எந்த பேட் ஹேபிட் எடுத்திங்கனாலும் எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். அதான் வரிசை சொல்கிறோம் தான் வரோம். இப்போ ஒரு அவர் வந்து ஒரு பிரபல மனோ தத்துவ டாக்டர். ஓகேவா? அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளிநாடுகள்லாம் படித்து நிறைய இந்த மனசை பற்றி ஆய்வு எங்கே போனாலும் அவங்க ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு போய் இருந்து பார்க்கக்கூடிய டாக்டர், ரொம்ப பிஸியான டாக்டர். அவர் வந்தெல்லாம் முடிச்சுட்டு இருந்தாலும் அவருக்கு அந்த மனோதத்துவியல்ல அதிகமான ஆர்வமும் உண்டு. அதனால் என்ன பண்ணுவார்னா, நிறைய ஃபாரின் புக்ஸ்லாம் வாங்கி நிறைய ரீட் பண்ணுவார், படிப்பார், இப்படி போயிட்டுருக்குது. அப்போ அவருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது பேஷண்ட்டு பார்க்குறது காத்தால ஆரம்பித்தாருன்னா சாயந்தரம் வரல ருட்டீனாக பேஷண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க.
எவ்வளோ நேரம் தான் பார்த்தாலும் டாக்டருக்கு ஒரு சலிப்புணர்வு வரும் தானே, ஒரு சலிப்பு, என்னடா காத்தாலிருந்து ராத்திரி வரலும் ஒரே, அது மனநிலை பாதிக்கப்பட்டவங்களே பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரே கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இந்த மருந்து கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்க டாக்டருக்கு, சார் உங்களுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து மொரிஷியஸில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி புது மருந்தை பற்றி அறிமுகப்படுத்த உங்களை கூப்பிட்டு போகிறோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. டாக்டரும் போகிறார், கான்ஃபரன்ஸு ஒரு 1.5 மணி நேரம் தான், முடிச்சுட்டு மொரிஷியஸ் சுற்றி பார்க்குறோன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. சாயந்தரம் பூரா டான்ஸு, ட்ரிங்க்ஸு, டிஸ்கோத்து, என்னென்ன இருக்குதோ என்ஜாய்மெண்ட் திங்ஸ் எல்லாத்தையுமே டாக்டருக்கு பண்ணுறாங்க. டாக்டர் வந்து ஏன்னா ரொம்ப நாளாக இங்கே பேஷண்ட்டு ஒரே இவன் கவலை கஷ்டம் இதையே கேட்டு கேட்டு டாக்டர் டயர்டானவருக்கு, ஒரு 4-5 வருஷமாக இதே சீரியஸ் ப்ராக்டிஸில் இருந்தவருக்கு இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து பயங்கர என்ஜாய் ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ரெசிஸ்டர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4 நாளும் போனதே தெரியல, ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு எகெயின் கம் பேக் டு கிளினிக் வந்துட்டார். மறுபடியும் பேஷண்ட்ஸு வழக்கம் போல் ஓடுது, ஆனால் மைண்டு அப்பப்போ சொல்லுது இருந்தாலும் மொரிஷியஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்குது. எந்த கம்பெனிக்காரனும் இப்போ 2வது கூப்பிடல, டாக்டர் பார்த்தார் எவனுமே கூப்பிடலையே, சரி நம்மளாவே மொரிஷியஸ் போயிடுவோம்னு சொல்லிட்டு யாருமே கூப்பிடாமல் டாக்டரே ஃபிக்ஸ் பண்ணி மறுபடியும் மொரிஷியஸ் போகிறார். போயிட்டு எகைன் இந்த தடவை என்னென்னா இந்த தடவை வேறெல்லாம் வேண்டாம், நமக்கு அதில் எது எது பிடிச்சதோ அதை மட்டும் நம்ம என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு பிடிச்ச மாதிரி ட்ரிங்க்ஸு, டிஸ்கோத்து, ஜாலியாக எல்லாம் சுற்றி என்ஜாய் பண்ணிவிட்டு வர்றார். வந்தவுடனே கொஞ்சம் அப்படியே ஏன்னா எப்படியும் ஒரு இது என்ஜாய்மெண்ட்டுக்கு யாரும் குறைச்சல் நல்லா தான் இருக்கும், வந்துடுறாரு. வந்துட்டு உடனே அப்புறம் இந்த ட்ரிங்க்ஸ் என்னாவது வீக்லி ஒன்ஸு அப்புறம் என்ன சொல்லிட்டார், ஒரு முடிவு பண்ணிட்டார், இனிமேல்ட்டு சண்டே எனக்கான நாள், வாரத்தில் 6 நாட்கள் நோயாளிகளுக்கு 1 நாள் எனக்கு அப்படின்னு சொல்லி சண்டே போகிற ஆரம்பிச்சிட்டார். காத்தாலேயே இனிமேல் நம்ம நல்ல ட்ரிங்க்ஸ் போட்டு ஜாலியாக இருக்கணும்னு சாப்பிட்றாங்க. இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, இவர் ஞாயிற்றுக்கிழமை ட்ரிங்க்ஸ் போட்டு ஜாலியாக இருப்பார், திங்கட்கிழமை மதுவிலிருந்து விடுபடுவது எப்படின்னு ஒருத்தன் வருவான் அவர்கிட்ட பேஷண்ட்டு, இவர் அதுக்கு வந்து கவுன்சிலிங் சொல்லணும், இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்னாச்சு, வாரத்தில் 1 நாள் இருந்தது 2 நாளைக்கு ஒருக்கா, 3 நாளைக்கு ஒருக்கா, அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி டெய்லி நைட்டு ஒரு 2-3 லார்ஜ் போட்டால் தான் தூங்குறதுங்கிற கண்டிஷனுக்கு டாக்டர் வந்துட்டார். ஃபைனலாக காத்தாலிருந்து பார்க்குறோம், சாயந்தரம் ஒரு 7-7.5 க்ளோஸ், எப்போ கதவை மூடு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு போய் 3 லார்ஜ் போட்டு தான் போய் படுக்கிறார். இப்படி ஆகிட்டார், இப்படி ஆகிடுச்சு. என்ன ஒரு பெரிய குடும்பம்னா, இவர்கிட்ட மதுவிலிருந்து மீளுவது எப்படின்னு காத்தால 4 பேர் கேள்வி, பேஷண்ட் வரான் அவனுக்கு வந்து இவர் விளக்கம் சொல்லணும், டாக்டருக்கு எப்படி இருக்கும், எவ்வளோ பெரிய கஷ்டம் யோசிச்சு பாருங்கள், டாக்டரோட நிலவரத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள், பயங்கர கொடுமை. எனக்கே தெரியலையான்னு அவர் சொல்லலை, இருந்தாலும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாம் சைக்காலஜி புக்கில் இந்த மெத்தேடு பண்ணு அந்த மெத்தேடு பண்ணுன்னு ஏகப்பட்ட மெத்தேடு அவர் படித்த, நீங்கள் சைக்காலஜி புக்கெலாம் படிச்சு நானும் நிறையா அதுக்கப்புறம் தான் எடுத்து படித்தேன், என்னென்னமோ மெத்தேடு, ஓசி மெத்தேடு, ஏதோ நிறைய மெத்தேடு சொல்கிறாங்க, அது இதில் எதெல்லாம் சொல்கிறாங்க, எதை பண்ணியும் டாக்டருக்கு கிளியர் ஆகலை. ஆனால் வர்ற பேஷண்ட்டுக்கெலாம் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, அவன் வந்துக்கிட்டே இருக்கான் போயிட்டே இருக்கிறான். டாக்டருக்கு ஒரே கில்ட்டு குற்ற உணர்ச்சி தாங்கலை, நாம் ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம், நம்மளே நைட்டு சாக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறோம், இது என்ன லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே கில்ட் ஆகிட்ருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் தான் டாக்டர் என்ன பண்ணுறாங்க, வீடியோலாம் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐயாவோட தீய பழக்கங்கிறத ஹேபிட் இதை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனாங்க. நான் என்ன பண்ணேன், நாம் அப்புறம் வந்து இதை பற்றி இதே தான் நம்ம சொன்னோம், செக்கு மாடு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க சார் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னோடனே, அந்த தாட் திங்கிங் ஆக்ஷன் கில்ட்லாம் சொன்னோடனே, அவர் நல்லா படித்தவர் இல்லையா, நல்ல இது டக்குன்னு கேப்சிங் பண்ணிட்டார். இப்போ டாக்டர் எப்படி தீய பழக்கத்திலிருந்து விடுபட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாம்ளும் நம்மகிட்ட இருக்கிற ஏதோ ஒரு தீய பழக்கத்திலிருந்து விடுபட்டு வெளியே வந்துடலாம். ஓகேவா, சரி டாக்டர் எப்படி வந்தாருன்னு பார்ப்போமா, தாட்டும் கில்ட்டுக்கும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டோம். இப்போது டாக்டர் வந்து ட்ரிங்க்ஸுக்கு எவ்வளோ நேரம் எடுப்பார் நினைக்கிறீங்க, 10 நிமிஷம், 3 லார்ஜி, மிஞ்சுன்னா 5 நிமிஷம், அதுக்கு மேலே எடுக்க போகிறாரா, இல்லை. ஆனால் அன்றைக்கி ஒரு டேவில் இன்றைக்கி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நல்லாயிருக்குன்னு ஒரு டைமு, இதிலேருந்து என்றைக்கு மீளுவோம் மீளுவோன்னு ஒரு டைம், செயலுக்கான நேரம் எவ்வளோ நேரம், 15 நிமிடத்துக்கான செயலுக்கு
வேணும் வேணும்னு பாதினால், செஞ்சது தப்பு தப்புன்னு பாதினால். ஆக ரெண்டு நிலையிலையும் எதையே பிடிச்சிருக்கார், ட்ரிங்க்ஸை தான் பிடிச்சிருக்கிறார். இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், வருத்தப்பட வேண்டியதுங்கிறதே தான் கில்ட், அதுக்கு நீங்களே பொறுப்பு இல்லைன்னு நம்ம சொல்லி டாக்டர் என்ன பண்ணிட்டோம், வெயிட்டேஜை ஃப்ரீ பண்ணிட்டோம், தாட்டுங்கிற நிலையிலையும் ஃப்ரீ பண்ணிட்டோம். திங்கிங் ஆக்ஷன் நடந்தால் நடந்துட்டு போட்டு விட்டுருங்க, முதல்ல படிப்படியாக அது மாறிடும் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து ராமாயணத்தில் உங்களுக்கெல்லாம் ஒரு கதை பார்த்துருக்கீங்களா, வாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் தான் வாலின்னு வச்சுக்கிங்க, நீங்கள் என்கிட்ட எதிர்ப்பு சண்டைக்கு வரீங்கன்னா, நான் 100% ஸ்ட்ரென்த்து, இப்போ சார் 100% ஸ்ட்ரென்த்துன்னு வச்சுக்கிங்க. அவர் வந்து ஒரு சிறப்பான தவம் பண்ணி ஒரு வரம் வாங்கியிருக்கிறார். அவரை எழுத்து யார் சண்டை போட வந்தாலும் அவர்கிட்ட இருக்கிற 50% எனர்ஜி எனக்கு வந்துடும். நான் 100, என்கிட்ட சண்டை போட வந்த ஒரு 100, சண்டை வந்த உடனே இவர் 50 ஆகிடுவார், நான் 150 ஆகிடுவேன். இவரால் என்றைக்காச்சும் வாலியை ஜெயிக்க முடியுமா? ஒன்றுமே ஜெயிக்க முடியாது. இது மாதிரி தான் தீய பழக்கமும். இப்போ வாலியை வந்து ராமர் வந்து எப்படி கொன்னார்னு நீங்கள் கதையை படிச்சிருப்பீங்க. டைரெக்டாக நேரில் நின்று எழுத்து நின்று சண்டை போட்டு வாலியை ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரியும். ஸோ வாலியை எப்படி கொல்லணும், ஆனால் வாலியை வந்து சம்ஹாரம் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ணால், அவர் மறைஞ்சு நின்று கொன்னாருன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது சண்டை போட்டுருக்கும் போது பேக் டோர்லேருந்து பின்னாடி நின்று, அதாவது மறைஞ்சு நின்று அவருக்கு தெரியாமல் அம்புட்டு கொன்னாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. இப்போது தீய பழக்கங்கிறதுல வாலி தான் தீய பழக்கம். நாம் வந்து டைரெக்டாக தீய பழக்கத்தை எதிர்த்து ஜெயிக்க முடியுமா? நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, தீய பழக்கம்தான் வாலின்னு வச்சுக்கிங்க. நாம் வந்து வாலிக்கிட்ட சண்டைக்கு போனால் என்ன ஆகும், போனவுடனே நம்ம எனர்ஜி வா 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 அப்படின்னு சொல்லி நம்ம எனர்ஜி அவர் வாங்கிடுவார், நாம் ஃபெயில் ஆகிடுவோம். யார் ஜெயிப்பா கடைசியாக? தீய பழக்கம்தான் ஜெயிக்கும், நாம் தோற்று போயிடுவோம். இதுதான் காலங்காலமாக நடந்துகிட்ருக்குது. அப்போ வந்து ராமர் வந்து ஒரு டெக்னிக் பண்ணி மறைமுகமாக கொன்ன மாதிரி, நாம் என்ன பண்ணுறோம், இந்த புரிதலை எப்படி அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணுறோங்கிறத தான் நம்ம புரிஞ்சுக்கிற இப்போ விஷயம். இந்த நாளும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் அந்த தீய பழக்கம் உயிரோடு இருந்துக்கிட்டே இருக்குது. எது? தாட், திங்கிங், ஆக்ஷன், கில்ட். தாட்டுன்றதையும் என்ன பண்ணிட்டோம், நேச்சுரல், நமக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டோம். கில்ட்டுங்கிற இடத்துலையும் நமக்கு எந்த பொறுப்பும் இல்லைன்னு சொல்லிட்டோம். ஸோ இதை ரெண்டையும் முடிச்சுட்டோன்னா ஒரு சர்க்கிள் கண்டினியூஸாக நடக்க முடியுமா? ஓகேவா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க, ரெண்டு, அதாவது இப்போ தாட்டும் கில்ட்டும் தான் பெரும்பங்கு நம்மளை ஆட்சி பண்ணுற விஷயம். ரெண்டுமே, ரெண்டுக்குமே பவர்லெஸ்ன்னு பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிறது என்ன இருக்குது? திங்கிங்கு. ஆக்ஷனோட நேரம் எவ்வளவு? ரொம்ப கம்மி. ஓகேவா? திங்கிங் யோசிப்பீங்க, ஆக்ஷன் பண்ணுவீங்க, இது மட்டும்தான். மித்த பெரும்பாலான நேரம் வந்து நியூட்ரல் ஆகிடுது. அப்போ வந்து ஒரு செயலுக்கு வந்து எல்லா வகையிலையும் எனர்ஜி கிடைச்சா தான் அது திரும்ப திரும்ப சுழன்று நடக்க முடியும். ஒரு 70-80% கிடைக்க வேண்டிய எனர்ஜியை நாம் என்ன பண்ணிடுறோம், மறைமுகமாக கட் செய்துட்டோம். ஓகேவா? அப்போ அதனுடைய அந்த சர்க்கிள் வந்து கண்டினியூவாக நடக்காது. இதுதான் நம்ம இப்போ புரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ டாக்டருக்கு இதெல்லாம் விலைக்கு சொன்ன வாட்டி டாக்டர் வந்து புரிஞ்சுக்கிட்டார். நான் என்ன சொன்னேன், நீங்கள் ட்ரிங்க்ஸ் நிறுத்தணுன்னே நினைக்காதீங்க. ட்ரிங்க்ஸ் நிறுத்துன்னு நினச்சிங்கன்னா மனசுக்கு எதிராக செயல்படுற மாதிரி, வாளியை எதிர்த்து செயல்படுற மாதிரி, ட்ரிங்க்ஸை என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி யார், மனோதத்துவ டாக்டருக்கு நான் ஐடியா சொல்கிறேன். ட்ரிங்க்ஸ் எப்படி சாப்பிடுங்கன்னா, ஒரு லார்ஜை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி முடிச்சிடக்கூடாது. இப்போ நீ உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும், அவ்வளோதானே. அதை வந்து நீங்கள் எடுத்தோம் கவுத்தன்லாம் குடிக்கக்கூடாது. ஒரு ட்ரிங்க்ஸ் ஊற்றிட்டிங்கன்னா ஒரு ஒரு லார்ஜுக்கு மினிமம் அரை மணி நேரம் டைம் எடுத்துக்கணும். 3 லார்ஜ் சாப்பிட்றீங்கன்னா 1.5 மணி நேரம் டைமுக்கு முன்னாடி நீங்கள் க்ளோஸ் பண்ணவே கூடாது. இவ்வளோதான் கணக்குன்னா, நீங்கள் வந்து 1.5 மணி நேரம் எடுக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்டினியூஸாக டெய்லி 1.5 மணி நேரம் 3 லார்ஜ் எடுக்க முடியுன்னா யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட பாருங்கள், குடிக்கவே முடியாது. அப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 லார்ஜ் 2 லார்ஜ் ஆச்சு, 2 லார்ஜ் 1 லார்ஜ் ஆச்சு. நான் சொல்கிறேன், 1 லார்ஜில் வந்தாலும் உடனே குறைச்சிடாதீங்க, கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும், ஸ்டெப்பாக அதுவே என்றைக்கு வேணாம்னு சொல்லுதோ அன்றைக்கி ட்ராப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. இப்படி படிப்படியாக குறைச்சி டாக்டர் வந்து ஒரு 6 மாதம் 8 மாத காலத்தில் டோட்டலாக ட்ரிங்க்ஸிலிருந்து ஃப்ரீ ஆகிட்டார். நான் சொல்கிறேன், இப்போ கூட நீங்கள் சாப்பிட்ணுன்னா சும்மா ஒரு ஜாலி என்டர்டெயின்மெண்ட்ஸாக சாப்பிட்டுக்குங்க,
மற்றபடி அதில் அடிக்ஷன் இல்லாமல் இருந்தால் போதும், இவ்வளோதான் நம்ம சொல்ல வந்தது. டாக்டர் இதை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய கிளினிக்கில் இன்றைக்கி எழுதி வச்சுருக்காரு, தாட் திங்கிங் ஆக்ஷன் கில்ட். சொல்கிறாரு, ஐயாவோட பெரும் கருணையினால் இந்த விஷயத்தை நான் புரிஞ்சிக்கிட்டேன். இன்றைக்கி இருக்கிற நான் எத்தனையோ ஆண்டுகள் எத்தனையோ விதமான மனநிலையை பற்றிய ஆய்வுகள் படித்ததுலேயும் எத்தனையோ புக்கில் படித்ததுலேயும் எனக்கு கிடைக்காத ஒரு மாபெரும் விஷயம் பகவத்தையாவிடமிருந்து கிடைத்தது, என்னுடைய நன்றிகளை அவர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன்னு டாக்டர் சொல்லிவிட்டு அவருடைய கிளினிக்கில் இந்த சர்க்கிளை படம் போட்டு வச்சு யாரெல்லாம் மதுவிலிருந்து மீளுகணும் அவங்களுக்கு இதுதான் அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். இது ஒரு எக்ஸாம்பிள். ஒரு நாலு கேம்புக்கு முன்னே ஒருத்தர் வந்தார், ஒரு நாளைக்கு வந்து 4 பேக்கெட் சிகரெட் குடிக்கிறாங்க, பெர் டே 4 பேக்கெட் கம்மி இல்லாமல் சிகரெட் சாப்பிட்றாரு. நான் அவருக்கு கூப்பிட்டு என்ன சொன்னேன், இந்த பேட் ஹேபிட்டில் பற்றிலாம் சொல்லிவிட்டு இனிமேல் சிகரெட்டு நான் சொல்கிற மாதிரி குடி அப்படின்னேன். அவர் யாரும் உனக்கு சிகரெட்டு தானே குடிக்கணும், நான் சொல்கிற மாதிரி குடி அப்படின்னு சொல்லிவிட்டு சிகரெட்டை, நீங்கள் இந்த ஓசோ இதெல்லாம் படிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சிகரெட்டை பற்ற வச்சுட்டு கண்ணை மூடிக்கணும், சிகரெட்டை பஃப் வச்சு ஒரு டெப்த்தாக இழுத்துட்டு உங்களுடைய மைண்டு பூரா எங்கே ஆயிடணும், இழுக்கிறது அது உள்ளே போய் வெளியே வர்றது, இதெல்லாம் வந்து ஒரு ரசித்து ஹையஸ்ட் இன்வால்மெண்ட்டாக செஞ்சு வெளியே விடுறது. எப்போ உங்கள் மனசில் போதும்னு நினைக்கிறீங்களோ அது வரலும் வந்து சிகரெட்டை நிறுத்தப்படாது. மைண்டு வந்து ஒரு இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான நான்வெஜ் விருந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்க, அடுத்து ஒரு மீன் வந்திருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிடுவீங்களா, போதும்பான்னு சொல்லுவீங்களா? ஒரு அடுத்தது ஒரு மினிமம் ஒரு 4-5 மணி நேரமாவது ஆகும் நமக்கு தேவையான ஒரு சாப்பிடணுங்கிற ஒரு மைண்டில் ஒரு எண்ணம் வர்றதுக்கு. அந்த மாதிரி நீ செய்கிறத ஒரு முழுமையாக என்ஜாய்மெண்ட்டாக செஞ்சு முடி அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னால் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 2.5-3 சிகரெட்டு வந்து கண்டினியூஸாக தேவைப்பட்டுச்சு முதல்ல. அதாவது ஒரு சிகரெட்டு ஒரு டெப்த்தை இன்டெப்த்தாக இழுத்து விடுறாங்க, அதில் 2வது 3வது பப்பிலையும் ஒரு சிகரெட் முடியுது, அடுத்தது பற்ற வச்சுட்டார், அப்படியே போய் 3வது சிகரெட்டில் விடுறாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, 4 பேக்கெட்னால் 40 சிகரெட்டு, ஓகே, தூங்குற நேரம் 7 மணி நேரம் கழிச்சிங்கன்னா மீதி எவ்வளோ இருக்குது, 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் இருந்துச்சுங்க, 16 மணி நேரத்தை 40 டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், ஏன்னா ஒரு சிகரெட்டுக்கு எவ்வளோ, அதாவது அந்த கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கூட ஒரு அவருக்கு ஒரு அதுக்கு முன்னே ஒரு சிகரெட் தேவைப்படுது. இப்படி இருந்தவர் இந்த 3 சிகரெட்டு கண்டினியூவாக எடுத்துகிட்டு அடுத்து 2-3 மணி நேரத்துக்கு சிகரெட்டை பற்றிய நாட்டமே இல்லாமல் இருக்கிறார். ஃபஸ்ட் ஒரு கேப், ஒரு பெரிய கேப். வித்தின் எ பீரியடில் இப்போ லாஸ்ட்டாக நேற்று என்கிட்ட பேசினார், தலைவரே சிகரெட்டு 10 ஆகிடுச்சு அப்படின்னாரு. எத்தனை சிகரெட்டில் இருந்து? 40லிருந்து 10 3.5 மாதத்தில் வந்திருக்குது. புரிதல் வேலை செய்தா செய்யலையா? புரிதல் வேலை செய்யுது தானே. இந்த பகவத் பவனுக்கு ஒரு மெக்கானிக் இங்கே இருக்கிறாரு, பெரிய கோண்டாபுரத்தில் உள்ளே இருக்கிறாரு, நல்ல ஆள், திறமையான மெக்கானிக் பிளம்பர் வச்சுக்க, நல்ல திறமையான ஆள், நல்ல வேலை செய்கிறவர், எல்லாம் காத்தாலாம் நல்லா இருப்பார். வடிவேல் படத்தில் பார்ப்பீங்களா, சாயந்தரம் ஆனால் அவன் வேறு கணக்கு அப்படின்னு சொல்லுவீங்களே, அந்த மாதிரி பகல்லாம் பிரமாதமாக வேலை பார்ப்பார், சாயந்தரம் 7 மணி ஆகிட்டா அவ்வளோதான், எதுவும் கூப்பிட்டாலும் நாளைக்கு தான் அப்படின்றவர், ஒரு குவார்ட்டர் அடிக்காமல் படுக்க மாட்டார், இவ்வளோதான். நல்ல கஷ்டப்பட்டு சம்பாதிப்பார், சாயந்தரம் இதோட நண்போட செட்டு சேர்ந்து இப்படியே போயிட்டுருவார். அந்த அவங்க மிஸ்ஸஸ்லாம் எனக்கு தெரியும், நல்லா இங்கே வருவாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் பண்ணுறாருனா என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாருனா, கடைசியாக எல்லாம் ஊண்டு கடைசியாக போய் குவார்ட்டரில் போய் முடிச்சுட்டு வந்துடுறாரு அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், நான் உனக்கு ஒரு ஃபுல்லு வாங்கி தரேன், ஃபாரின் ஃபுல்லு வாங்கி தரேன், நான் சொல்கிறதன்படி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இம்போர்ட்டட் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அவங்க வீட்டில் சொல்லியாச்சு, இனிமேல் ஒரு வெளில போய் சாப்பிடக்கூடாது, வீட்லேயே சாப்பிட சொல்லுங்கள். இதே லாஜிக் தான் டாக்டருக்கு சொன்ன, சேம் லாஜிக் தான். டெய்லி 1 லார்ஜுக்கு 1.5 மணி நேரம் டைம், அது கம்மியெல்லாம் முடிக்கக்கூடாது. வீட்டில் செய்கிற உணவே நீ சாப்பிட்டுக்க, உனக்கு தேவை ட்ரிங்க்ஸ் தானே, இங்கேயே சாப்பிடு, தீர்ந்து போச்சு, பிடிச்ச இளையராஜா பாட்டை போட்டு ஜாலியாக கேட்டுட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ சொன்னால் நம்ப மாட்டேங்க, இவர் வந்து இப்போ 1 லார்ஜில் இருக்கிறார் மெக்கானிக்,
சொல்கிறது உங்களுக்கு என்னென்னு புரியுது. அப்புறம் லார்ஜ் வந்து நான் சொல்லிட்டேன், இப்போ அந்த அம்மா இந்த லார்ஜை ஒரு நிறுத்தணும் கூட அவசியம் இல்லைங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கிறாருங்கங்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நமக்கு என்னென்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவில் இருந்தாவே ஒரு போதும் தானே. முதல்ல இப்போ வந்து அவருக்கு வந்து இமேல்ட அந்த ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கிறது குறைஞ்சதுனாவே முன்னேற்றம் தானே. படிப்படியாக இனிமேல்ட அதிலிருந்து விடுபட்டுருவாருங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. இப்போ கோயிலுக்கு விசேஷங்கள்லாம் போனால் அதெல்லாம் எடுக்கிறது இல்லைங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டுறாரு அப்புறம் சாப்பிட்டுக்கிறது. என்னென்ன ரொம்பலாம் கம்பல் பண்ணாதே, ஒரு லார்ஜ் தானே சாப்பிட்றாரு, ஜாலியாக சாப்பிட்டு போட்டு ஜீரணம் மருந்து குடிக்கிற மாதிரி விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். நல்லா தான் இருக்கிறாங்க. இது பெரிய பெரியவங்களுக்கு தான் அப்படி இருக்குதான்னு பார்த்தா, என்னுடைய சகோதரியுடைய பையன் ஒருத்தன் ரெண்டு வருஷம் தான் ஆகுது அவனுக்கு வந்து சளி இரும்பல்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டு திராட்சைப்பழம் வச்சுருந்தோம். ஆனால் அவனுக்கு தராதிங்க, உடம்பு கட்டு போயிடணும் அப்படின்னு நான் என்னென்ன சும்மா விடு பார்க்கலான்னு அவன் வந்து மாமா ம் மாமா ஓ அவன் வந்து வாய் கூட பேசலை, இப்படி கல தாமிச்சிட்டே இருக்கான். நான் என்ன சரின்ட்டு என் கூப்பிட்ட கூட பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு என்ன சொல்லிட்டேன், திராட்சைப்பழத்தை சாப்பிடு, அள்ளி வாயில் ஒட்டுக்காக போடக்கூடாது, ஒரு திராட்சியத்தை எடுத்து வாயில் போடு, சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது சாப்பிடுன்னா. சின்ன பையன் ரெண்டரை வயசு தான் ஆகுது, ஒரு திராட்சை எடுத்து வாயில் போட்டான் சாப்பிட்டான் ஆர்வம், ரெண்டாவது திராட்சை எடுத்து போட்டான் அஞ்சு பழம்தான் சாப்பிட்ருப்பான். ஆனால் என்ன சொல்லிட்டேன், அல்லனா அள்ளக்கூடாது, ஒன்று ஒன்றா தான் சாப்பிடணும், ரூல்ஸே இவ்வளோதான். ஆறாவது பழத்தில் பாதி எரிஞ்சிட்டு பாதி துப்பிட்டான், ஏழாவது பழம்லாம் பாதி கடிச்சிட்டு கிளை போட்டான். அப்புறம் அப்படியே பார்த்தான், ஏண்டா அப்படின்னு அப்படின்னா சரி எடுத்து போய் வச்சிட்றானே. சொல்கிறது இப்போ உங்களுக்கு என்னென்னு புரியுதா? நீங்கள் சுதந்திரம் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும் எந்த விஷயத்துக்குமே? இப்போ ஜெயமணி சொன்ன அப்படி இல்லை, மனநிலை பாதிக்கப்பட்டவருக்கு என்ன பண்ணணும்? நம்ம தலைவாணி தூக்கி பார்க்குறதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டோம், தண்ணியை எடுத்து ஊற்றுறதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டோம். சுதந்திரம் கொடுத்தோடனே அந்த தேவைப்பட்டது தேவைப்படலை. பழக்கமாக இருக்கிறது தீய பழக்கமாக இருக்கிறது எதனால் ஆச்சு? நீங்கள் வேண்டாம் வேண்டான்னு தடுத்ததுனால அது வீரியமாகி தீய பழக்கமாச்சு. சுகர் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்து குலாப் ஜாமுன் சாப்பிட்டதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் நிறையா பேரை பார்த்துருக்குறேன். சுகர் வந்தோடனே சொல்லிவிடுவாங்க, நீ குலாப் ஜாமுன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. பல காலமாக அவர் குலாப் ஜாமுன் கண்டு கூட இருந்திருக்க மாட்டார். எப்போ சொன்னாங்களோ அன்னைக்கு இருந்து அவர் முன்னாடி என்ன இருக்கும், ஜாமுன் மட்டும்தான் முன்னாடி இருக்கும். ஒரு அஞ்சு ஆறு குலாப் ஜாமுன் அவரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேக்கி மனசில் வச்சுருப்பார், சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு வச்சுருப்பார். ஒரு நாள் பார்ப்பார், இன்றைக்கி ஆனதாச்சு யாரும் இல்லைன்னா அப்படி வச்சு இப்படி திரும்பி பார்க்க மாதிரி அஞ்சும் காணாமல் போயிடும். அப்படின்னு இப்படி பார்க்காட்டி அஞ்சு குலாப் ஜாமுன் காணாமல் போயிடும். இப்போ இங்கே என்ன பிரச்சனை? ரொம்ப நாள் உள்ளுக்குள்ளே கிடைக்கல கிடைக்கலங்கிற ஏக்கம் என்ன செய்யுது? வித்தின் செகண்டு அதை ரசிச்செல்லாம் கூட சாப்பிட்டுச்சா சாப்பிட்லையெல்லாம் தெரில, அள்ளி போட்டு கப்பு கப்புன்னு சாப்பிட்டுச்சு. இப்போ எனக்கு எப்போ வேணால் நான் குலாப் ஜாமுன் சாப்பிட்டுக்கலான்னு வச்சுக்கோங்க, நான் அப்படி தான் குலாப் ஜாமுன் அள்ளி அள்ளி வேலை போடுவேனா? ஒரு குலாப் ஜாமுனில் வந்து ஜீராவை ஊற்றி அதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஒரு குலாப் ஜாமுனை நீங்கள் நல்லா கண்ணை மூடி என்ஜாய் பண்ணி ரசித்து சாப்பிட்டீங்கன்னா ரெண்டாவது குலாப் ஜாமுனே தேவையில்லை. போ உங்களுக்கு போதுன்ட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவீங்களா? விஷயம் அந்த அதாவது செய்கிற செயலில் நிறைவு வேணும். நிறைவு பற்றாக்குறையினால தான் திரும்ப திரும்ப அதை நாடுற போக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியுது தானே? நான் சொல்கிறதெல்லாம் நல்லா விளங்குதா ஐயா? தெளிவாக விளங்குதா? இப்போ பேட் ஹேபிட்லேருந்து விடுபடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நாம் ஏதோ ரசித்து ட்ரிங்க்ஸ் குடிங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது நீங்கள் செய்கிற வேலையை முழுமையாக ஒன்றுதலோடு செஞ்சீங்கன்னா அதுக்கு வந்து அதை வந்து நீங்கள் வந்து குற்றம் காணாதீங்க. நீங்கள் சிகரெட் பிடிக்கிறது மிகப்பெரிய கொடியதுன்னு நினச்சி கில்ட் அடையாமல் தேவையில்லை. ட்ரிங்க்ஸை மிகப்பெரிய கில்ட்டுன்னு அடைய தேவையில்லை. எப்படியும் நம்மளால் உட முடியாமல் தான் நம்ம குடிச்சிக்கிட்டு இருக்கோம், இவ்வளோதான் விஷயம். செய்கிறத விஜயகாந்த் படத்தில் சொல்லுவாங்கள்ல, குடிக்கிறதும் குடிக்கிற பஞ்சு வச்ச சிகரெட்டை குடின்னு சொல்லுவார்ல வானத்தை போல் விஜயகாந்த், அந்த மாதிரி நல்லதாக நீங்கள் இப்படி வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த மனசுக்கு வந்து ஒரு அது தான் சொல்லிட்டோம்ல, குறும்புக்கார குழந்தை தான் மனசு. அதுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா அது பொழுதுனிக்கு இப்போ அந்த பையன் சொன்னால் ஆறாவது திராட்சை பழத்தோடு தட்டத்துக்கு அவனே எடுத்து வச்சுட்டு போயிட்டான். அந்த மாதிரி அதுக்கு நீங்கள் ஃப்ரீடம் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? சீக்கிரமாக நீங்கள் அதிலிருந்து விடுபட்டு வெளியே வந்துடுவீங்க. இவ்வளோதான் விஷயம். இதுதான் தீய பழக்கத்துக்கான ஆணி வேறு எது சொல்லுங்கள் பார்க்கலாம். தீய பழக்கத்துக்கான ஆணி வேறு மாட்டு வண்டிக்கு அச்சாணி எது? ஆணி தான் மாட்டு வண்டிக்கான இயக்கத்துக்கான மொத்த கான்செப்ட். அச்சாணி ஆணி அச்சாணி தான். மரத்துக்கு ஆணி வேர்,
தீய பழக்கத்துக்கு கில்ட், குற்ற உணர்ச்சி ஒன்று தான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்மளை நாம் சரியில்லைன்னு நம்ம சொல்கிற குற்ற உணர்ச்சி தான் திரும்ப திரும்ப அந்த செயலை நாடுறதுக்கான காரணமாக இருக்கிறது எது? கில்ட்டுன்ற குற்ற உணர்ச்சி தான். குற்ற உணர்ச்சியிலேருந்து விடுபட்டுட்டிங்கனாவே இந்த சர்க்கிள் என்ன ஆகிடும்? படிப்படியாக காரில் சொன்னோம்ல, இந்த தாட்டோட லெவல் குறையுது, செயலோட லெவல் கூடுதுன்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி இந்த தீய பழக்கத்தோட ரெசிஸ்டன்ஸு படிப்படியாக குறையும். நம்ம குறைஞ்சிதான்னு திரும்பிலாம் பார்க்க தேவையில்லை. செய்கிற வேலையை முழுமையாக செய்யுங்க, அதிலிருந்து உங்களுக்கு தெரியாமையே விடுபட்டுருவீங்க. மறைஞ்சு நின்று கொள்றதுன்றது வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் நம்ம நேரடியாக எதிர்த்து தீய பழக்கத்தை எதிர்த்து நிறுத்துகிறோமா? இப்போ தீய பழக்கத்தை நம்ம எதிர்த்து சண்டை போட்ட மாதிரியே தெரியாது. தீய பழக்கத்துக்கு சுதந்திரம் கொடுத்துட்டோம், வேறு ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணியிருக்கிறோம்? இவ்வளோ நாள் தீய பழக்கத்தை வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு கொடியது தவறுன்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தி வச்சதுனால தான் திரும்ப திரும்ப அதை நாடுற போக்கு இருந்துச்சு. டோட்டலாக அதுக்கு சுதந்திரம் கொடுத்ததும் என்ன ஆயிடுச்சு? தீய பழக்கத்தை நீங்கள் சுதந்திரம் கொடுத்தீங்க, தீய பழக்கம் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருச்சு. புரிஞ்சுதா? நீங்கள் அதை விடுதலை பண்ணிங்கன்னா அது உங்களை அதிலிருந்து விடுதலை பண்ணிவிடும். அப்படி தானே சார் ரூல்ஸு? நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அது உங்களை விடாது, நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதுவும் உங்களை விட்டுரும். இவ்வளோதான் மேட்ரு. புரியுதுங்களா? இதில் வந்து லாஸ்ட் ட்ரிப்பு ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அந்த அம்மாவுடைய பையன் வந்து ஒரு லவ் ஃபெயிலியருக்காக ட்ரிங்க்ஸ் போட்டுக்கிட்டுருக்குறான். இது வந்து அந்த அம்மாவுக்கு பயங்கர வருத்தமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், ஏதோ அவனுக்கு ஒரு பெரிய லவ் ஃபெயிலியர் வருத்தத்துக்காக தான் ட்ரிங்க்ஸ் போட்டுக்கிட்டுருக்குறான், நீங்களும் போய் அவனை வந்து பெரிய அட்வைஸ் அறிவுரையாக சொல்லி திட்டி திட்டி தீக்காதீங்க. ஏன்னா ஏகப்பட்ட போட்டு திட்டி தீத்தி எடுத்துட்டாங்க எல்லோரும், கெஸ்ட்டு சொந்தக்காரங்க எல்லாம் பத்தாது. நீங்கள் இனிமேல் அப்படிலாம் சொல்லாதீங்க, அவனுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுங்க அப்படின்னாச்சு. அந்த அம்மா சொல்லிடுச்சு, டே இதுக்காகலாம் நீ வெளிலாம் போய் எதையும் சாப்பிடாத, வீட்லேயே சாப்பிட்ரு, உனக்கு என்ன வேணுமோ நாங்கள் இங்கேயே செஞ்சு கொடுத்துறோம், நீ இதுக்காகலாம் போய் வெள்ளி சிரமப்படாதான்னு. இது வந்து அந்த பையனுக்கு பயங்கரமான ஒரு சேஞ்ச். இது வந்து இந்தியாவில் இல்லை, வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம். அந்த அம்மா அந்த பையனுக்கு தேவையானதை எல்லாத்தையுமே, ஃபாரின்லாம் ட்ரிங்க்ஸ்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை, ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு தேவையானதெல்லாம் அந்த அம்மாவே நல்ல தரமானதாக செஞ்சு, நீ இங்கேயே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து தம்பி, ஒன்றும் இதுக்கெல்லாம் கஷ்டப்படாதேங்கிறாங்க. அதுக்கு மேலே என்னங்க தானே, எப்போல்லாம் உனக்கு மனசு கஷ்டமாக இருந்து என்கிட்ட பேசுன்னு நினைக்கிறியா பேசப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா, எல்லா வகையிலையும் அவனுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்குறாங்க. கட்டுப்பாடுகள் எல்லாமே ஃப்ரீயாக சுதந்திரம் கொடுத்து எல்லாத்தையும் பேசி முடிச்சுன்னு சொன்னோடனே அவன் படிப்படியாக குறைஞ்சி தன்னுடைய கல்வி வந்து வித்ட்ரால் பண்ணியிருந்த பையன் திரும்ப மறுபடியும் ரீஜாயின் டு காலேஜ். 1.5 வருஷமோ 2 வருஷமோ டிஸ்கண்டினியூ ஆகியிருந்த பையன் திரும்ப வந்து காலேஜில் தன்னுடைய படிப்பை திறந்துருக்குறான். எதனால்? ஃப்ரீடம் கொடுத்ததுனால. உண்மையான அன்புனா என்ன நினைக்கிறீங்க? அன்புனா நம்ம கொடுத்து வாங்கிறது அன்பு அல்லவே அல்ல, அதெல்லாம் வந்து அக்ரிமெண்ட். அன்புனா என்னென்னா, ஒருத்தர் உங்கள்கிட்ட முழு சுதந்திரமாக நடந்து கொள்வதற்கு அனுமதிக்கிறதுக்கு பேர் தான் அன்பு. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வரீங்க, சண்டை கூட நீங்கள் போடலாம், உங்களுக்கு எல்லா அனுமதியும் ஒருத்தர் கொடுத்தாரா, நீங்கள் திரும்ப எங்கே போவீங்க சொல்லுங்கள்? எந்த இடத்துல உங்களுக்கு சுதந்திரம் இருக்குதோ அந்த இடத்த நீங்களே உங்களை அறியாமல் எங்கே திரும்ப திரும்ப செல்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் போவீங்க. நீங்கள் நல்லா நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ரீகால் பண்ணி பாருங்கள், ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து நம்ம குடும்பத்திலேயோ நம்மளை சார்ந்தவங்களையோ உறவினர்களையோ யாராக வேணால் இருக்கட்டும், மனசை பற்றி புரிஞ்சது நாம்பளா அவங்களா? பதில் சொல்லுங்கள், நாம்பளா அவங்களா? யார் அதிகம் புரிஞ்சுருக்கோம்? நாம். நாம் தான் சுதந்திரம் தரணுமா அவங்க நமக்கு சுதந்திரம் தரணுமா? நாம் தான் முதல்ல அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். அவன் தப்பு செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணணும்? அதுக்குன்னு அவன் தப்பு பண்ணாலும் நான் கம்முன்ட்ருக்குமான்னு நீங்கள் அப்படி நினச்சிக்காதீங்க. நீங்கள் சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா முதல்ல அவன் உங்ககிட்ட வந்து ஒத்துக்க மாட்டான். ஏன்னா அவன் ரொம்ப காலம் ஒரு பக்கம் இருக்கான் இல்லையா, அதனால் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இல்லை இயற்கையாக மனுஷனுடைய குணமே அப்படித்தானே, அவன் என்ன பண்ணுவான்னா உடனே முத நாளையெல்லாம் ஒத்துக்க மாட்டான், என்ன ரெண்டு நாளாக ஒரு ராஜபோகமாக நடக்குது என்னென்னு தெரிலன்னு கூட நினைப்பான், நினச்சிட்டு போட்டோம். அதனால் ஒன்றும் தவிர, நீங்கள் வந்து உங்களது வந்து உள்ளன்போட இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும், அவன் நம்மகிட்ட சொல்லலைன்னா கூட அவனுக்குள்ள அவனுக்கும் மைண்ட் இருக்குதுல்ல, யோசிப்பான்ல, இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள்னு பார்த்து இது ரெகுலராகவே கரெக்டாக நடக்குது,
தோணுமா தோணாத அவனுக்கு என்ன, அதாவது இப்போ நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா யாருக்கு என்ன தேவைங்கிறத நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பண்ணிக்க முடியுமா முடியாதா? இப்போ ஒருத்தர் எதை விரும்புகிறாரு, எதை அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கிங்க, என்ன ஆகும்? இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை இப்படி இப்படி பண்ணால் பரவாயில்லன்னு நினைக்கிறத உங்களுக்கு ஒருத்தர் செஞ்சால் இதை வந்து உங்களுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கி நீங்கள் என்ன நினைப்பீங்க? சூப்பர்ரா அப்படின்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அது மாதிரி நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க. கொஞ்ச நாளில் அவங்க வந்து டேன் ஆகுவாங்க. டேன் ஆகிட்டு ஆனால் உங்கள்கிட்ட கடைசி முடிஞ்சு நீ சூப்பர்லாம் சொல்லிவிடுவாங்களாம், சர்டிஃபிகேட்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் அவங்க செயல்பாடில் மாறுதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடமெண்ட்டும் பிடிவாதமும் இருந்தது தளர்ந்து போய் நீங்கள் சொல்கிறதுக்கு ஒபே பண்ணி கொஞ்ச நாளில் நம்ம இந்த கருப்பு நாயருக்கு பற்றியா வாஜி மீன் தடவி கொடுக்குற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். இது யார் கையில் இருக்குது? புரிஞ்ச நம்ம கையில் இருக்குது. எவ்வளோ பெரிய அடமெண்ட்டாக கூட இருக்கலாம், நாம் வந்து ஜிம்மி வா அவ்வளோதான், அந்தளவு கொண்டு வர்ற திறமை நம்ம கையில் இருக்குது. புரிதலை நாம் வச்சுருக்குறோம். இதை சாதாரணமாக இட போட்டுறாதீங்க. இதுக்கு மேலே நிகரான ஒரு பெரிய விஷயம் வேறு எதுவுமே இல்லை. பணம் இல்லை, பொருள் இல்லை, இதெல்லாம் வந்து வாழ்கிறதுக்கு தேவையான வசதி. ஆனால் இது ஒன்றுனால மட்டும்தான் நாம் எல்லாரையுமே நம்மளை சார்ந்தவங்களே எல்லாம் நம்மளை நம்ம முதல்ல மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும். எது மனசில் கவலை இல்லாமல், வருத்தம் இல்லாமல், வேதனை இல்லாமல், மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு எது வேணும்? அண்டர்ஸ்டாண்டிங்கிற மனதை பற்றிய புரிதல் வேண்டும். நீங்கள் முதல்ல நல்லா இருந்தால் தான் உங்களை சார்ந்தவங்களை நல்லா வச்சுக்க முடியும். கரெக்டு தானே? அப்போ தானே வச்சுக்க முடியும். அப்போது தனி மனிதனுக்கு எப்போ வந்து தனி மனிதனுக்கு சுதந்திரம் மனதிலிருந்து விடுதலை கிடைச்சா தான் அவனுக்குள்ளே மாற்றம் நிகழும். அவனுக்குள்ளே மாற்றம் நிகழ்ந்து அவன் குடும்பத்தில் மாற்றம் நிகழும், அவனுடைய தொழில் ஸ்தானத்தில் மாற்றம் நிகழும். நிகழுமா நிகழாதா? இப்போ என்னுடைய கம்பெனியில் ஜீவமணிக்கிட்டலாம் கிட்டத்தட்ட 50-60 பேர் வேலை பார்க்குறாங்க. என் கம்பெனியில் ஒரு 20-25 பேர் வேலை பார்க்குறாங்க. எங்களாலெல்லாம் எங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி வந்து ஒரு அட்மாஸ்பியரில் உட்காந்து செய்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லை. சாயந்தரம்னா ஒரு கிளப்போ ரோட்டரியோ போயிட்டு ட்ரிங்க்ஸ் போட்டு உட்காந்துருக்க வேண்டிய கண்டிஷன் தான். இப்படி தானே பெரும்பாலும் இருப்பாங்க. ரோட்டரி கிளப், அந்த கிளப், இந்த கிளப், ஏதோ ஒரு சாரி ரோட்டரி கிளப் தப்பாக சொல்லலை, பெரும்பாலும் ஏதோ ஒரு கிளப் அப்படி இப்படி போய் தான் இருப்பாங்க இல்லையா? ஆனால் நமக்கு இப்போ அதிலெல்லாம் நாட்டம் இல்லை. இப்போ ஒருத்தங்க வந்து நம்மளை நிறைய கவுன்சிலிங்லாம் பேசுனா சொல்லுவாங்க, எத்தனை பேரை சூசைட்லேருந்து நம்ம வந்து தற்கொலையிலேருந்து மீட்டிருக்கிறோங்கிறது பர்சனலாக எனக்கே தெரியும். நீலாம் பேசலாம் நான் செத்து போயிருப்பேன். இந்நேரம் வந்து 2 வருஷம் படைச்சிருப்பாங்கன்னு சொன்னவங்களாம் ஏகப்பட்ட பேர். நான் ஜோக்கு சொல்லிங்க, சீரியஸாக சொல்கிறேன். நீ வந்து பேசி ஒரு கிளாரிட்டி பண்ணலினா இன்றைக்கி எனக்கு வந்து 2 வருஷம் திதி கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னவங்களாம் ஏகப்பட்ட பேர். இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க, ஃபேமிலி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்க நல்லா மற்றவங்கள பார்த்துக்கூடிய தகுதிக்கு வந்திருக்கிறாங்க. இப்போது இதுக்கு மேலே நாம் மனுஷனாக பிறந்ததுக்கு என்ன செஞ்சிட முடியும் சொல்லுங்கள்? எதில் உங்களுக்கு நிறைவு வந்துடும் சொல்லுங்கள்? அதை தான் 5வது கையில் எடுத்தாச்சு. இதை தவிர உலகத்தில் மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு வேறு எந்த ஒரு மாபெரும் விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. மொத்தம் 3 விஷயம், அன்னதானம், கல்விதானம், ஞானதானம்னு 3 விஷயம் இருக்குது. அன்னதானம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது. அது எவ்வளோ நேரத்துக்கு வேலை செய்யும்னா அடுத்த நேரம் பசிக்கிறவர்களும் வேலை செய்யும். நல்லா சாப்பிட்டீங்க, அடுத்து ஒரு 6 மணி நேரத்துக்கு அதை பற்றிய சிந்தனை இருக்காது. இதுக்கு பேர் அன்னதானம். கல்வி தானம் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொழிலை பற்றிய நாலேஜ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறீங்க, ஒரு கல்வி அறிவை கற்றுத்தறீங்கன்னு வச்சிங்க, அவன் வாழ்கிறதுக்கு தேவையான வசதியை செய்து கொடுக்கறதுக்கு பேர் கல்வி தானம். இது ஒரு அன்னதானத்தை விட ஒரு மேம்பட்ட செயல்னு வச்சுக்கிங்க. ஞானதானங்கிறது அன்லிமிட். ஒருத்தனுக்கு அதுக்கு மேலே நம்மளை எதுவுமே செய்ய முடியாதுங்கிறது எதுவோ அதுதான் ஞானதானம். ஒருத்தனை வந்து இப்போ அவனுக்கு புரிஞ்சு அவனையும் விடுதலையோடு வச்சுக்கிட்டு அவனை சார்ந்தவங்களையும் விடுதலையோ வச்சுக்கிட்டு சமுதாயத்துக்கு நல்ல செயல் செய்கிறானா அது எப்படி? அதுதான் ஞானதானம். அந்த ஞானதானத்தை செய்து கொண்டிருப்பது தான் பகவத் மிஷன். பகவத் ஐயா தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க அர்ப்பணிச்சிருக்கிறது அதுக்காக மட்டுமே. வேறு இந்தாண்டு அந்தாண்டு எங்கேயுமே போகலை. அவர் என்னங்கிறாரு, வந்திருக்கிறோம், எது பர்த் எடுத்து வந்திருக்கிறோம், நல்லபடியாக அது எவ்வளோ பேருக்கு ரீச் அவுட் ஆகி கொண்டு போய் சேர்த்துருமோ அதுதான் நாம்
செய்ய வேண்டிய மிகப்பெரிய வேலை அப்படின்னு சொல்கிறார். இந்த புரிதலை அனைவரும் புரிய வைக்கணுங்கிறது தான் ஐயாவோட கான்செப்ட். பள்ளிக்கூட ஸ்டூடெண்ட் மாணவர்கள் புரிஞ்சிக்கிற லெவலுக்கு எளிமைப்படுத்தியிருக்கிறாங்க. பகவத் ஐயாவோட குருநாதர் தேனி சுவாமின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, நான் முடிச்சிட்றேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஜீவமணி சொன்ன மாதிரி தான், புத்தர் காலத்தில் புத்தரோடு சேர்ந்து ஞானம் அடைந்தவர்கள் 5000 பேர் வந்து புத்தரோடு சேர்ந்து ஞானம் அடைஞ்ச என்லைட்டன் பர்சனாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்களாம். இந்த தேனி சுவாமிகள்ங்கிறவங்க ஐயாவோட குருநாதர், அவங்க ஓப்பனிங்க்கு வந்துட்டு ஒரு வசனம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஐயா வந்து வக்கீல் சாமி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஐயா லாயர் இல்லையா, அதனால தான் ஒரு வக்கீல் சாமி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னுடைய பணியையும் சேர்த்து வக்கீல் சாமி தான் செய்ய போகிறாங்க. இவங்க வந்து பேசுகிற கருத்து உலகம் பூராம் போகும். வக்கீல் சாமி கூட 5 கோடி பேர் ஞானிகளாக உலகம் பூராம் சுற்றி திரிவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கிறத நிதர்சனமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல நானும் ஜீவ முடியும், அதாவது நான் அதுக்கு பெருமைக்குன்னு சொல்ல அந்த பார்ட்டில் முதல்ல வந்தோம். அது வந்து இயற்கையோட திட்டம் அப்படி. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் போனாங்களும் தெரியாத ஆள் கிடையாது. பகவத் மிஷன் நண்பர்கள் யார் வேணாலும் இருக்கிறாங்க. எனக்கு என்னுடைய ஃபேமிலி நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்தையும் விட பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் தான் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறாங்க. இதை வந்து நான் அனுபவபூர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய பர்சனல் ஏதோ ஒரு வேலைக்கு ஐயா அப்படின்னா போதும், அடுத்த நிமிஷம் கதறி அடிச்சுட்டு வேலை நடக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும் வாழ்க்கையில்? வேறு ஒன்றுமே இல்லை. புரிதல் ஒன்று நல்லா புரிஞ்சிக்கிட்டேனா மட்டும் போதும். பாரதியார் பாட்டு ஒன்று இருக்குது, அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கோர் காற்றிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தளிர்ந்தது காடு கனல் வீரக்கணலில் குஞ்சொன்றும் மூப்பொன்றும் உண்டோ, தத்தரியிட தத்தரியிட தித்தோம்னு ஒரு பாட்டு. இதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அக்னி குஞ்சு தான் புரிதல், அங்கோர் காற்றிடை வைத்தேங்கிறது நம்ம மனசில் போட்டிருக்கிற ஒரு தீப்பொறி. அது வந்து இவ்வளோ காலமாக நம்ம ஜென்ம ஜென்மமாக சேர்த்து வைத்த மன பொதிகள், பதிவுகள், ரெக்கார்டுகள் அத்தனையும் எரித்து சாம்பலாக்காமல் விடாது. இறுதியாக நமக்குள் ஜோதியாக எப்பொழுதும் வியாபித்து நிற்கக்கூடியது அந்த புரிதல் மட்டுமே. அந்த புரிதல் ஒன்றே உங்களை வழிநடத்தி செல்லும் என்பதை கூறிக்கொண்டு டைம் ஆகிடுச்சு, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நிறையா பேசணும்னு வந்தால் இருந்தாலும் நாளைக்கு நம்ம பேசுவோம். இன்றைக்கி 11:00 ஆக போகுது, அதனால் நம்ம இதோட ஒரே ஒரு நிமிஷம் பேசி முடிச்சிட்றோம். நாளைக்கும் இதே மாதிரி 8:30 கொஞ்சம் தயவு செஞ்சு ரெடி ஆயிருங்க, வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு. ஓகே, நாளைக்கும் ஒரு மணி நேரம் எனக்கு வாய்ப்பு ஜீவமணிக்கு எனக்கு கொடுத்தீங்கன்னா, எனக்கு என்ன ஒரு நோக்கம்னா உங்களை யாரையும் இப்படி அப்படி கூட இல்லை, பக்காவாக அக்மார்க் 100% ஸ்டாம்ப் போட்டு தான் உங்களை வெளியே அனுப்பணுங்கிறது தான் என்னுடைய எய்ம். அதனால் தயவு செஞ்சு அதுக்கான டைமை கொஞ்சம் ஒதுக்கி கொஞ்சம் எல்லாம் வந்துடுங்க. ஓகே, நன்றி, வணக்கம். ஒன்று இந்த புக்கு பகவத் பாதைன்னு ஒரு புக் இருக்குங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சைக்காட்ரிஸ்ட் பேஷண்ட்டுக்கு வந்து 20 வருஷமாக மருந்து சாப்பிட்டவர் வந்து அது வந்து என்ன டைட்டில், பயமும் விடுதலையும் பயமும் விடுதலைங்கிற ஆர்டிக்கல் இது அது வந்து எழுதியிருக்கோம். புக்கை பிரித்து வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்கள். சும்மா 6 மாதம் பேசுனதுனுடைய ஷார்ட் பண்ணி அதை வந்து ஒரு சமரைஸ் பண்ணி ஒரு 2 பக்கமோ 3 பக்கமோ தான் இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எல்லாத்துக்குமே. ஸோ அந்த வேலையும் வெறுமையும் ஒரு ஒன்று, பயமும் விடுதலையும் 2 ஆர்டிக்கல் இருக்கும். அதை யாராக தான் வாங்கி படிங்க, படிச்சு கூட இங்கே வைக்கிங்க, வேணும் வாங்கிக்கிங்க. என்னுடைய ரிக்வஸ்ட் என்ன, நீங்கள் ஐயாவுடைய எல்லா பக்கமும் வாங்கிடுங்க தயவு செஞ்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எப்போ ஓய்வாக இருக்க படிங்க, ஏன்னா எல்லா ஆங்கிலையுமே புரிஞ்சிக்கிறது நல்லதுதான். ஒரே விஷயந்தான் அது, எல்லா ஆங்கிலையும் புரிஞ்சிக்கும் போது உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணிட வேணாம், நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கிங்க. அப்புறம் ஈழன் பாஸ்கரோட புக்கு நம்ம இங்கே வச்சுருக்கோம், அது சொல்லிட்டாங்களா, அது தேவைனா அதையும் வாங்கி பயன்படுத்திங்க. வெறும் 100 ரூபாய்க்கு, ஏன்னா 250 ரூபா புக்கு அது. நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்துக்கும் இங்கே வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே 100 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். நண்பருக்கு யாராவது வேணா கூட வாங்கி கொடுங்க. போன தடவை ஏற்காட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம், வெறும் 20 குண்டு போனோம், போனவொடனே காலி ஆகிடுச்சு. அப்புறம் எல்லாருமே கேட்டாங்க, இன்னும் ஒரு 30 புக்கு நம்ம புக்கு இருக்குது, தேவையானவங்க அதை வாங்கிக்கிங்க. நன்றி, நாளை காலைல பார்க்கலாம். வெரி சாரி, ரொம்ப நேரம் எடுத்துட்டோம் இன்றைக்கி உங்களுக்கு, உங்களை வந்து உங்கள் தூக்கத்தை ரொம்ப கெடுத்துட்டோம். ஆழ்ந்து தூங்குங்க, நாளைக்கு நம்ம முடிவு நம்ம சந்திப்போம். காத்தா வாக்கிங்கில் நாம் முதல்ல வெளிப்படையாக ஓப்பனாக இருக்கும். இது இப்படி
இன்னொன்று வந்து எங்கள் அண்ணார் பையன் ஒருத்தர் இருந்தான், அவனுக்கு இதேமாரி இந்த இதெல்லாம் கதைகள் சொல்லிட்டு தான் அவங்கள வேடிக்கையாக தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் அவனுக்கு புல்லட்டில் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, பின்னாடி வந்தவன் இடிச்சிட்டான், பின்மண்டையில் அடிபட்டு கொஞ்சம் அன்கான்சியஸ் ஆகிட்டான், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். அப்புறம் கண் முழிச்சு பார்த்தா எல்லாம் டியூபு, வீட்டில் யாருக்குமே எந்த மருந்து மாத்திரைகளுமே இதுவரையும் பயன்படுத்தினதே கிடையாது, எல்லாமே ஹோமியோபதி இந்த நேச்சுரோபதிங்கனால மேக்ஸிமம் மெடிசனே கிடையாதா. ஃபஸ்ட்டு பார்த்தா நிறைய டியூப்பு எப்படி எப்படியோ இருந்தது, ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவன் என்னடா அப்படின்னு, நான் கொஞ்சம் நல்லா எல்லாருமே நல்ல பசங்கள்லாம் ரொம்ப நட்போட தான் இருப்பேன், தனியாக போய் கால் என்ன காசு பிடுங்கிறதுக்கு இவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னு தெரியுதுன்ட்டான். வேலையே முடிஞ்சு போச்சு நமக்கு, சரி அவன் தெளிவாக இருக்கிறாங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி கண்ணே ஒரு வாரம் ஆகும், எப்படி விழா வச்சு கொண்டாடாமல் விட மாட்டாங்க, நாம் அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு நாலஞ்சு நாள் அப்புறம் ரெடி ஆகி வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் வந்துட்டாலும் அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நமக்கு வந்து மெமரியே லாஸ் ஆகிடுச்சின்னு அவன் நினச்சிக்கிட்டான். இந்த புல்லெட்டில் ஆக்சிடெண்ட் ஆகி பின்னாலே அடிபட்டு ஒரு நாள் என்ன நடந்ததுன்னு கேட்டால் அந்த ஒரு விஷயம் புல்லெட்டில் வந்தது ஞாபகம் இருக்குது, மறுபடியும் விடிஞ்சது தான் ஞாபகம் இருக்கோ தவிர அந்த ஒரு நாள் சம்மரி டோட்டலாக வந்து பிளாக் ஆகிடுச்சு தெரில. அதனால் அவன் என்ன நினச்சிக்கிட்டான், நமக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சி அப்படின்னு. அவனை அதை இது அவனுடைய ஆகலை, அவனுடைய கற்பனை. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒருத்தர் வேடு சூழ்நிலைனா மறந்தோடனே ஓ இதெல்லாம் நமக்கு போயிடுச்சு ஆட்டிருக்குது அப்படின்னு அவனாக நினச்சிக்கிறான், இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் எல்லோரும் இருக்கும்போது சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கிறான், தமிழ் இருக்கும்போது பார்த்தா எதையோ ஒரு பறி கொடுத்த ஒரு உணர்வு, ஒரு இருளி போன தன்மை, ஒரு அப்படியே ஒரு இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கிறான். இதை நான் கவனிச்சிக்கிட்டே இருக்கிறேன். அதாவது இயல்பாக இல்லைன்றதை நமக்கு தெரியுமில்ல, ரெகுலராக இருக்கிற இதுவும் ரெகுலர் இல்லாத இருக்கிறதும் தெரியுமில்ல, பார்த்துக்கிட்டே இருந்தேன். பிறகு என்ன பண்ணேன், ஹோமியோபதி டாக்டர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட்டு. அப்போ அவர் பேசும்போது சொல்கிறான், எனக்கு வந்து இன்னும் கூட அதிலிருந்து அந்த பயத்துலேருந்து நான் விடுபடலை, எனக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சோன்னு தோணுது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். அப்போ தான் எனக்கு கரெக்டாக ஒரு க்ளூ கிடச்சிது, ஓ இவனுக்கு வந்து இதை பற்றிய பயம் இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னு சொன்ன வாட்டி தான் நான் மேலே கூப்பிட்டு போய் உட்காந்து ஒரு புக்கில் ட்ராயிங் போட்டு ஆக்சிடெண்ட் ஆனது இதில் தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்ன, எதில் நீ கான்சன்ட்ரேட் பண்ணணும், எதில் நீ கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச வாட்டி போயிட்டு அடுத்த நாள் காத்தால் நான் தூங்கிட்டு இருக்கும்போது 6 மணிக்கு வேகமாக வந்து கதவை திறந்து உள்ளே வரான். அவ்வளோ சுதந்திரம் நம்ம கொடுத்துருக்குறோன்னு சொல்ல வரேன். வந்துட்டு எழுப்பி என்னன்னா, இன்றைக்கி தான்ப்பா 3 மணி நேரம் என்ன மறந்து நல்லா தூங்கினேன் அப்படின்னா. எப்போ அந்த 10 டேஸ் அந்த இன்சிடெண்ட் ஆகி 10 நாளுக்கு பிறகு, இன்றைக்கி தான்ப்பா 3 மணி நேரம் என்னை மறந்து நல்லா தூங்கினேன் அப்படின்னா. அடுத்த நாள் அது 4 ஹவர்ஸ் ஆகுது, 5 ஹவர்ஸ் ஆகுது. அந்த ஒரு வாரம் 10 நாள்லேயே டெய்லி நான் வந்து டெய்லி ஒரு 1 ஹவர் வந்து கவுன்சிலிங் மாதிரி அவனுக்கு அது என்ன புரியணுங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்குறேன். சொன்னால் நம்ப மாட்டேங்க, இன்றைக்கி வந்து பக்கா கிளாரிட்டியாக இருக்கிறான். இன்றைக்கி எப்படி நம்ம ஒரு கிளாஸ் ஞான முகாமெலாம் 2-3 வாரம்லாம் அட்டனே பண்ணிட்டான், இன்றைக்கி வந்து என்ன நாம் சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு மேலே அந்த வேலையை செய்கிற தகுதிக்கு வந்துருக்குறாங்க. இதுக்கு மேலே ஒரு சிறப்பாக நாம் வளர்த்துறதுங்கிறது வேறு என்ன இருக்குது உங்களுக்கு? நான் சொல்கிறதெல்லாம் புரியுது இல்லையா? அதாவது என்னென்னா, உங்களின் மாற்றம் முதல்ல நீங்கள் மாறணும். மற்றவங்களுக்காக நீங்கள் செய்ய தொடங்கினா மட்டும்தான் உங்களை அவங்க திரும்பி பார்ப்பாங்க. நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு கடுகளவு மாற்றம் கூட நீக்காது, கடுகளவு செயலாவது செஞ்சால் தான் சேஞ்ச் நடக்கும். அதனால் வெளி உலகம் எப்படி தெரியும், செயல்கள் மூலியம் மட்டும்தான் மற்றவங்களோட நீங்கள் தொடர்பு கொள்ள முடியுமோ தவிர, வேறு நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால யார் கூடயும் தொடர்பு கொள்ள முடியாது. புரியுதுங்களா? சரி, இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா? இதே மாதிரி எங்களுக்கும் எங்கள் ரிலேஷன் சித்தப்பா வீட்டுக்கும் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம். இது எல்லா வீட்லேயும் நடக்கிறது தானே, யாருக்கு இருக்காது ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன மனஸ்தாபம். இது எப்படியோ ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகளாக பேச்சு சரியாக பேசிக்கிறது இல்லை. ஃபங்க்ஷன்லாம் போனால் எல்லாம் ஒட்டுக்காக பார்க்குறது பேசுகிறது எல்லாம் உண்டு. ஆனால் அவங்களும் எங்களை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறது, நாங்களும் அவங்கள பற்றி நினச்சி, ஆனால் பேசிக்கிறது மட்டும் இல்லை. இப்படி தானே இருக்கிறோம். எதிர்ப்புனால் எதிரியை தான் நம்ம அதிகாரம் நினச்சிக்கிட்டு இருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மை. யாரை எதிர்ப்போ அவங்கள பற்றி பொழுது நீங்கள் யோசிக்கிட்டு இருக்கிறது தான் முதல் வேலை. இப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றோம், அவங்க வரமாட்டாங்க இப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் பெரிய விவாதம் நடக்குது. நான் யோசித்தேன், நாம் ஏன் ஒரு புதுமையாக அப்ரோச் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே வீட்டிலலாம் யார்கிட்டையும் சொல்லாமல் நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே போயிட்டு எங்கள் சித்தப்பாவும் சின்னமாவும் கூப்பிட்டு உட்கார வச்சு, வாழ்க்கையில் யாரும் தப்புன்னு இல்லை, எல்லாருமே தப்புன்னு தான், இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு நீயும் அவ்வளோ நானே தப்புன்னதை விட இருந்துட்டு போட்டோம், நீயும் பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம் நானும் பிடிச்சிக்கிட்டு இருந்தான்,
இருக்கிறனால ஜாலியாக கழிக்கலாமா இல்லை இதையே பிடிச்சிக்கிட்டு அடமெண்ட்டாக நம்ம இருக்கணுமா, எது பரவாயில்ல நினைக்கிறேன் சொல்லு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி அப்புறம் அவங்க டீ போட்டு கொடுக்க நாம் குடிக்க எல்லாம் சால்வ் ஆகி பேசி முடித்தாச்சு. ஒரு அரை மணி நேரம் பேசி சால்வ் ஆயாச்சு. நாளைக்கு அப்பா கூப்பிட வருவார், காத்தால நேரமாக வந்து சேருங்க, நீங்களும் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க, வந்த வாட்டி எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னாச்சு. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எங்கள் அப்பா வழக்கம் போல் கூப்பிட்டு வராங்க, கூப்பிட்டு வந்துட்டு இங்கே வீட்டில் சொல்கிறாங்க, வர்ற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரில, எனக்கு தெரியும் கண்டிப்பாக வருவாங்கன்னு. ஆனால் நான் எங்கேயும் வீட்லேயும் சொல்லவும் இல்லை, கம்முன்னு விட்டேன். காத்தால் ஃபஸ்ட்டு நேரமாக அவங்க தான் வராங்க. வந்துட்டு வாடி இங்கே எப்படி இருக்குன்னு தெரியுமில்ல, ஒரே கவனிப்பு, ஏன்னா ரொம்ப தான் தள்ளி இருக்கிறோம்ல. அப்புறம் ஏக ராஜபோக மரியாதை தான், நான் இன்றைக்கி உள்ளது எங்கள் வீட்டில் சொல்லலை. ஏன், நமக்கு வேலை நடந்தால் முடிஞ்சால் போதுமோ தவிர, இதை நான் தான் பண்ணேன், நான் தான் செஞ்சிடலாம், அதெல்லாம் எங்கேயுமே சொல்ல வேண்டியதே கிடையாது. அது இது இந்த மாதிரி வேலையெல்லாம் உருவாக்கிடக்கூடாது. இதை 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 பற்றி இந்த கெஞ்சுறதெல்லாம் இல்லை, மொத்தமாக வேலை முடியணும்னு நாம் எடுத்த ஸ்டெப்பு. ஆனால் நம்ம மக்கள் எப்பயுமே அப்படித்தானே எடுப்பாங்க. இன்னொரு இரண்டாவது பையன் ஒருத்தருக்குறான், கார்த்திகேயன் சொல்லிட்டு. இதெல்லாம் பசங்கக்கிட்ட நடவடிக்கையில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அவனுக்கு வந்து கார்த்தி டெக்னிக்னு பேரே வச்சுருக்கோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய 5வது 6வது வயசு இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு கல்யாண நாள், எங்களுடைய கல்யாண நாளுக்கு எங்கள் வீட்டில் 6 பிள்ளைகள் சொன்னேன் இல்லையா, 6 பிள்ளைங்க, நானும் ஒய்ஃபு 6 பிள்ளைங்களையும் வந்து சேலத்தில் இருக்கிற சுகுணேஸ்வர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அது நல்ல வெளிப்பிரகாரம்லாம் சுற்றிலாம் வரணும்னு வச்சிங்களேன். அப்போ வந்து இவன் என்ன பண்ணுறான், எங்கள் சின்ன பையன், நான் வரமாட்டேன், என்னை தூக்கிக்க, என்னால் நடக்க முடியாது அப்படிங்கிறான். எல்லாமே 1 வயசு 1.5 வயசு வித்தியாசமாக இருக்கிற பிள்ளைங்க, ஒன்று தூக்கணும் அல்லாட்டிக்கிட்டும் தூக்கவும் தூக்க முடியாது. நான் என்ன, இவன் சும்மா வேணும்னு அடம் பண்ணுறான். நான் என்ன சொன்னேன், யாரையும் தூக்க முடியல, அவெல்லாம் வரல, உனக்குன்னா சின்ன பிள்ளை நடந்து வரா, உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு. நான் வரலன்னா என்ன பண்ணுவேன், ஏன்னா நம்மளை விட அது வந்து குதர்க்கத்தில் மிச்சம், நான் வரலன்னா என்ன செய்வேன் அப்படின்னா, வரலன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு. நான் வரமாட்டேன், உன்னால் முடிஞ்சதை பாருண்ணா. நான் சொல்லிட்டேன், ஒய்ஃபு மீது 5 பிள்ளைங்களையும் சொல்லிட்டேன், அவனை திரும்பி கூட பார்க்கக்கூடாது, முன்னாடி மட்டும் நீங்கள் போயிட்டுருங்க, நானும் அவனை பார்த்துக்கிறேன், அவனுக்கு தெரியாமல் கவனிச்சிக்கிறேன், நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, இது வந்து கோயிலில் இங்கே நிற்கிறான், நாங்கள் இங்கே கும்பிட்டுருக்குறோம், அடுத்த இடத்துக்கு போனால் அவன் இந்த இடத்துக்கு வரான், இந்த இடத்துக்கு போனால் இந்த இடத்துக்கு வரான், அப்படியே அந்த கோயில் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரோம். வர்றதுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேப் குறைஞ்சி கிட்ட வந்து மெயின் சாமியை கும்பிடங்காட்டி என் கையை வந்து பிடிச்சிட்டான். நாம் இப்போ என்ன பண்ணணும், இதுதான் முக்கியமான கேள்வி, சொல்லுங்கள் என்ன பண்ணணும். இப்போ தான் உனக்கு கண்ணு தெரிஞ்சுதா, இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு பேசிடவே கூடாது. அதை பற்றி அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாக கூட கண்டுக்கவே கூடாது. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எல்லாருமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு முரண்டு பிடிக்கிறது இயற்கை தானே, நாம் எந்த தப்புமே பண்ணது இல்லையா? ஆமாம், அவங்க வந்து இப்போ வந்தவொடனே என்ன சொன்னோன்னா, நான் வந்து ஏன் இவ்வளோ நேரம் அப்படி அப்படி விரும்பப்பா இருந்தால் இப்போ வந்துட்டியா அப்படிலாம் எதுவுமே கேட்கல, கை பிடிச்சிட்டோமா நான் பாட்டுக்கு. அதை அப்படி ஒன்று நிகழ்வு நடந்ததாக ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட காமிக்கல, நான் பாட்டுக்கு போயிட்டு வழக்கமாக சரி வாக்கண்ணே போகலாம் அவ்வளோதான். இதுதான் பிள்ளைங்களை அணுகிற மெத்தேடு. இப்படி தான் நீங்கள் பிள்ளைங்களில் பெரிய பிள்ளைங்களையுமே நீங்கள் இப்படி தான் அணுகணும், கோச்சிக்கிட்டே விட்டுருங்க. கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன போயிடுவாங்க, அவங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும், உங்களை நோக்கி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சுருவாங்க. இது செஞ்சிங்கன்னா போதும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கெல்லாம் புரியுது இல்லையா? இது வந்து பிஸ்னஸில், ஃபேமிலியில், மற்ற இடத்துல எல்லா இடத்துக்குமே வந்து இந்த மனதை பற்றிய ஒரு புரிதல்னால தான் நம்ம வெளி உலகத்தில் வெற்றி கொள்ளவே முடியும். ஏன்னா புரிதல்ங்கிறது நமக்கானது, அகம் சார்ந்தது, புரியுது இல்லையா? வெளி உலகத்தில் செயல்படுறதன் மூலிமா மட்டும்தான் மாற்றத்தை நிகழ்த்த முடியும். ஆயின்மெண்ட் சொன்னோம்ல, அறிவுங்கிறது ஆயின்மெண்ட், எக்ஸ்டர்னல் யூஸ், அவ்வளோதான். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புரிஞ்சு போச்சு. அப்போ என்னென்னா, அப்போ லைஃபே வந்து ஒரு பெரிய பர்டனாக இருக்கிறது ஒரு பர்டன்லெஸ் ஆகிடும், ஈஸியாகிடும். ரொம்பலாம் சுமந்து வாழ்ந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம்லாம் இங்கே ஒன்றுமே இல்லை. அதேமாதிரி முதல்ல பிகினிங்ஸ்லாம் எனக்கு என்ன இருக்குன்னா, நம்ம வாழ்க்கையே ஒரு அர்த்தமற்றது, வேஸ்ட்டாக பிறந்துட்டோமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி தான் நான் என்னை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஐயா கூட கனெக்ட் ஆனதுக்கு பிறகு ஒன்றுமே தமிழே சரியாக எழுத வராத நான் ஒரு 100 கட்டுரை எழுதியிருக்கேன், கேள்வி பதில் எழுதியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு மேலே பேசிட்டோம். இப்போல்லாம் மைக் பிடிச்சலாம் இவ்வளோ நல்லா பேசுகிறோம்ல, இந்தளவுக்கு ட்ரைனிங் ஆகிருக்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது, நம்ம வாழ்க்கையும் ஒரு நிறைவாக வாழ்கிற வேலையை செய்கிறோம், நம்ம பணமும் ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுறோம்,
இப்படிங்கிற மாதிரியெல்லாம் விஷயங்கள் புரியுது. அப்போ நம்ம வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாக மாறுது. ஐயா வராரா? சரிங்க. அரி, இப்போ வாழ்க்கையே வந்து அர்த்தமுள்ளதாக முடியுது. இப்போ நீங்கள் வந்து மேக்சிமம் உங்களுடைய ரெகுலர் டேஸை வந்து மன நிறைவாக மகிழ்ச்சியாக ஒரு நிறைவாக கழிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த விஷயமா திரும்ப திரும்ப தேவைப்படுமா? நீங்கள் ஒரு விஷயத்தில் ஒரு முழுமையாக எந்த விஷயம் செஞ்சீங்கனாலும் முழுமையாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க, திரும்ப திரும்ப அது தேவைப்படாது. அதில் ஒரு நிறைவுங்கிறது இயற்கை. அதாவது எந்த ஒரு விஷயம், இப்போ ஏழாவது திராட்சை போல் அவனுக்கு போதுங்கிற நிறைவு கொடுத்து கிளவு விட்டான். உங்களுக்கு விஷயம் புரியுதில்ல? அது மாதிரி ஒரு விஷயத்தில் ஹையஸ்ட்டு சேச்சுரேட்டட் என்னவோ அதை நீங்கள் நிறைவாகவே முடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்ச நாளில் வாழ்க்கையே பெருசாக ஒன்றும் இல்லைங்கிற மனநிலைக்கு நீங்கள் மாறி வந்துடுவீங்க. லைஃபே ஒன்றும் இல்லை. லைஃப்பில் என்னென்னா, லைஃப் நத்திங் பட் கரெக்ஷன் ஒன்லி, வேறு ஒன்றுமே இல்லை. லைஃப்பில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அகத்தில் ஒரு வேலையும் இல்லை, உள்ளே செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வெளியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் என்ன பண்ணணும், முள்ள முள்ள கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான், வேறு ஒன்றுமே இல்லை. எதையுமே ஃபெயில் பண்ணாதீங்க. உங்கள் ஐயா ஒரு வழக்கமாக ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, அதை சொல்லிடுறேன். ஒரு ஸ்கூல் டீச்சர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்ககிட்ட ஒரு 40-50 பிள்ளைங்க படிக்கிறாங்க. அதில் ஃபெயிலானவங்க எங்கே இருப்பாங்க? மறுபடியும் அதே வகுப்பில் இருப்பாங்க. பாஸ் ஆனவங்க அடுத்த வகுப்பு போயிடுவாங்க. நீங்கள் உங்கள் உணர்வுகளில் ஒரு 100 உணர்வுகள், ஒரு 40 உணர்வு ஃபெயில் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, அது எங்கே தங்கும்? உங்ககிட்டயே தங்கிடும். பாஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகிடும்? உங்களை விட்டு போயிடும். உங்களை விட்டு போகணுமா, உங்ககிட்டயே தங்கணுமா? உங்களை விட்டு போகிறது தான் விடுதலை. அதனால் நமக்கு இப்படி வரலாமா அப்படி வரலாமான்லாம் நினைக்காதீங்க. எல்லாமே ரைட்டு. அகத்தில் எது வந்தாலும் ரைட்டு. புறத்தை பொறுத்த மட்டும் எப்படி பார்க்கணும்னா, புறத்தில் நம்ம இப்போ தான் இன்றைக்கி தான் புதியதாக பிறந்த குழந்தை. குழந்தை நடக்கும், எப்படி நடக்கும் பார்த்துருக்கீங்களா? முட்டி போடும், எந்திரிக்கும், நடக்கும். எத்தனை தடவை கீழே வருவோம் அத்தனை தடவை எந்திரிக்கும், பார்த்துருக்கீங்களா இல்லையா? அந்த மாதிரி வெளிப்புறம் நம்ம பண்ணுற முயற்சியில் பல தடவை கீழே உழலாம். அதுக்கெல்லாம் பெருசாக வருத்தப்பட்டுக்க தேவையில்லை. விழுறதே எந்திரிக்கிறதுக்கு தான், கீழே உழுவுறதே அடுத்தது எந்திரிக்கிறதுக்கு தான். அதனால் வந்து எத்தனை தடவை கீழே வந்தாலும் அதுக்கெல்லாம் எந்த வருத்தமும் பட தேவையில்லை. உங்களுடைய மெயினான நோக்கம் என்னென்னா, இங்கே உள்ளே வந்து சரி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது தன்னிச்சையாக எப்படி காற்று பொழுது நீங்கள் அடிச்சிக்கிட்டு இருக்குது, இயற்கையாக எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நேச்சுரல்னு எடுத்துக்கிறது தான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த வெளிப்புற வாழ்க்கையெலாம் நாம்ளாக ஏற்படுத்திக்கிட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். குடும்ப அமைப்பு, கல்யாணம், எல்லாமே ஒரு நம்மளா சமூகங்கிறதே நாம்ளா மனிதர்களுக்காக உருவாக்கிக்கிட்டது தானே, நம்மளா உருவாக்கிட்ட அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதில் ஒன்றுக்கு ஒன்று முரண்படாமல் எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்துட்டு போகலாம், அவ்வளோதான். இந்தளவில் வாழும்போது வாழ்க்கையே ஒரு ஸ்மூத்தாக ஒரு மகிழ்வாக இருக்கும். வாழ்க்கை வந்து அர்த்தப்படும். இப்போ பிறந்தது வந்து ஒரு, இப்போ எனக்கு வந்து யூஸ்லெஸ்ன்னு நினச்சது இப்போ தான் என் வாழ்க்கை யூஸ்ன்னு இப்போ தான் நான் முடிவுக்கு வந்திருக்கிறேன். நம்ம வாழ்க்கையிலும் ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு பணமே வச்சுருக்குறோன்னு வச்சுங்க, அந்த பணம் எல்லாருக்கும் பயன்படுற வேலைக்கு செலவு செஞ்சால் எவ்வளோ திருப்தியாக இருக்கும் இங்கே யோசிச்சு பாருங்கள். ஒரு பணம் வச்சுருக்குதுங்க, அந்த பணம் வந்து ஒரு பயன்பாட்டுக்கு செலவு செஞ்சால் அதுதான் அதில் இருக்கிற ஒர்த்தே. அதனால் ஒருத்தருக்கு அனுகூலம் கிடச்சி ஒருத்தர் நல்லா மாறினாங்கன்னா அதுதான் யூஸ்ஃபுல். அதனால் அதனால் முடிஞ்ச மட்டும் நம்மளுடைய வேலைகளை நல்ல செயலுக்கு பயன்படுத்துங்க. இது வந்து நம்ம எல்லாருக்கான தாய் வீடு மாதிரி. எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கோ, ஒரு எல்லா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணுமில்ல, அப்போல்லாம் தயவு செஞ்சு இங்கே வாங்க, பேசுங்க. ஐயா கூட ஒன்றும் இல்லை, பேசணும் கூட லட்சுமி, வந்துட்டு சாப்பிட்டு ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு இருந்தீங்கன்னா ஃப்ரீ ஆகிடுங்க, காத்தல நீங்கள் போட்டு வேலைக்கு போயிடலாம். சரியா? இவருடைய நம்பர்லாம் பாதையில் இருக்குது, குறிச்சிக்கிங்க. ஜியோனி நம்பர் இருக்குது, குறிச்சிக்கிங்க. இப்போ நீங்கள் என்ன தான் தெரிஞ்சுக்கிட்டாலும் போகும்போது அடுத்தது யதார்த்த வாழ்க்கையில் எல்லாமே இன்றைக்கே புரிஞ்சு நாளைக்கே எல்லாமே மாறிடாது. நிறையா சில இடத்துல ஃபெயிலியூர்லாம் கூட சில இடத்துல ஆவீங்க. அப்போ உங்களுக்கு எங்கேயோ ஒரு ஸ்ட்ரக்கப் ஆனால் ஃபோன் பண்ணுங்கள். ஒரு சாயந்தர நேரம் ஒரு 7-7.5 மணிக்கு மேலே காண்டாக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பிஸியாக இருந்தோம்னாக்கா நாங்களே திரும்ப கூப்பிட்ருவோம். இல்லை வாட்ஸ்அப் இருந்தால் ஒரு மெசேஜ் போட்டு என்ன டைம் பேசலான்னு கேட்டுக்குங்க, அதை நம்ம பேசிக்கலாம். இப்போ வந்து நானும் ஜியோ பண்ணி லாஸ்ட்டு பேசின கேம்ப் இது லிங்க்லாம் இருக்குது. நீங்கள் எல்லாம் என்னுடைய நம்பர் வாங்கிட்டு எங்கள் உங்கள் மெசேஜ் இந்த கேம்பில் அட்டன் பண்ணணும்னு மட்டும் போட்டுருங்க, நான் அந்த லிங்க்கெல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். நீங்கள் என்னென்ன இது இப்போ நம்ம பேசணும் இல்லையா, இதோட விடுபட்டு போனதெல்லாம் கூட அதில் நிறையா இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கேட்டிங்கனாவே இதே ஃப்ரீக்குவென்சியில் கேட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். அப்போ உங்களுக்கு ஒரு முழுமையான விஷயத்தை கொடுத்த மாதிரி ஒரு நிறைவு கிடைக்கும். ஓகேவா? இதை வந்து
உங்களுடைய சொந்த இல்லமாக பயன்படுத்தி கொண்டு எப்போல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு இருக்கோ யாரும் இந்த அமௌண்ட் இல்லை அப்படி இப்படிலாம் தயவு செஞ்சு எந்த ஃபீலிங்கும் நினைக்கவே வேண்டாம். நீங்கள் எல்லோரும் போய் நல்லா ஓஹோன்னு நிறைய சம்பாதிங்க, சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து ஒரு பகுதி இங்கே வந்து நல்ல விலைக்கு நீங்கள் அர்ப்பணிக்க, இதுதான் நான் சொல்ல வர விஷயம். அதனால் இங்கே பணத்துக்கெல்லாம் முக்கியமே கிடையாது. வந்திருந்தவங்க அத்தனை பேரும் தெளிந்த மனநிலையோடு இல்லம் திரும்பணும். அதுக்கு மேலே ஒரு பெரிய விஷயம், உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஒரு ஞானியாக இருந்து செயல்பட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக, அவங்களெல்லாம் இழுத்துக்கிட்டு போகிற ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கேம்போட சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்துட்டாங்க. நாம் நிறைவு செய்துக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மறுபடியும் ஒரு குரூப் ஃபோட்டோ, ரெண்டாவது. ஆமாம் ஆமாம், எல்லாம் பவுடர் நல்லா அடிச்சிட்டிங்களா? சரி, ரைட் ரைட், ஓகே 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 ஓகே.